அனைவருக்கும் வணக்கம். அச்சுச்சோ, சைனாவில் இப்போ புதிய வைரஸ் ஒன்று உருவாயிருக்கான், அது எல்லாருக்கும் வேகமாக பரவுதான். ஹாஸ்பிட்டலில் மக்கள் கூட்டம் அலமோதுது, பெட்டு கிடைக்காமல் திண்டாடுறாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் சீனாவில் நடந்திருக்கு, இதை பற்றி நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க ப்ரோ அப்படின்னு ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்னால் பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலாக நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த தகவலை வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருந்தேன். சப்போஸ் பார்க்க தவறிருந்தீங்கன்னா சேனல் பேஜில் இருக்குது, நீங்கள் வேணால் ஒரு தடவை போய் பாருங்கள். ஆனால் இதை பற்றி ஒரு கூடுதலான தகவலோடு இந்த வீடியோவை ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் ஆரம்ப காலகட்டத்தில் சீனா வந்து அதை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில விஷயங்கள் மறைச்சிருக்காங்கன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு சீனா மேலே இருந்தது, அதனால தான் இந்தளவுக்கு சேதாரங்கள் ஏற்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் WHO கூட வேகமாக செயல்படலப்பா அப்படின்னு அவங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனால் இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு WHO கொஞ்சம் வேகமாக செயல்பட்டுருக்காங்க, அட்வைசரியை வந்து வெளியிட்டிருக்காங்க. சீனா கிட்ட கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள், எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. இருந்தாலும் நேத்தி ஒரு அறிவிப்பு, முக்கியமான அறிவிப்பு வந்து சீனா விட்டுருக்காங்க. இந்த அறிவிப்புக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸா இல்லை தற்செயலாக நடந்த விஷயமா அப்படின்னு தெரியல. என்ன அறிவிப்புனா, அதாவது யூரோப்பை சேர்ந்த ஒரு 5 நாடுகளுக்கு December 1st அமலுக்கு கொண்டு வராங்க, அதாவது விசா ஃப்ரீ என்ட்ரி, விசாவே வாங்காமல் நீங்கள் சீனாக்குள்ளே வரலாம், டிராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுகள் இப்போ சீனா எடுத்திருக்காங்க. எப்படி December 1st இது வந்து தற்காலிகமாக ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக இந்த அறிவிப்பை வந்து விட்டுருக்காங்க, சீனாவோட டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த அறிவிப்பை சீனா விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது இப்படி ஒரு அறிவிப்பு அப்படின்றது நமக்கு எதை யோசிக்க வைக்குது அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த 5 நாடுல வந்து பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, நெதர்லாண்ட், ஸ்பெயின், ஸோ இவங்க இந்த கோவிட்ல எந்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் தத்தளிச்சாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். சோ இன்னைக்கு இது தொடர்ந்து ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, நேபாள ஒரு மிகப்பெரிய, இதுவரைக்கும் சமீபத்துல பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ப்ரொடெஸ்ட் வந்து ஒன்னு நடந்துகிட்டு இருக்கு. சோ இத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இப்ப அயர்லாந்து நடக்கிற விஷயங்களை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு நேபாளம் தான் ஆரம்பிப்போம். ஸோ நேபாளில் இப்போ ஒரு மேசிவான ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்கு. நேபாளில் May 28th, 2008 வந்து முதல் முறையாக இந்த மக்களாட்சி முறையை கொண்டு வராங்க, டெமோக்ராட்டிக் ப்ராசஸை வந்து கொண்டு வராங்க, அமலுக்கு வருது. அதுக்கப்புறம் தான் நிறைய அரசியல் கட்சிகள் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒலி சர்மா இந்தியாவுக்கும் காலங்காலமாக பின்பற்றிட்டு இருக்க விஷயங்களை மறந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான எல்லை பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்தாங்க இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம். ஸோ இப்படி நிறைய மாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் 240 காலம் வந்து மன்னராட்சி முறை இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த 2008 இப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸே வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் இருக்கும், அதாவது நேபாள் ஏன் இந்தியாவோட இணையில அப்படின்னு. இதை வந்து நேபாள்காரங்கிட்ட கேட்டக்கூடாது, ஏன்னா எனக்கே ஒரு பாஸ் இருந்தாங்க, அவர் நேபாள்காரர் தான். அவர்கிட்ட எதேச்சியாக போய் நான் இதே மாதிரி கேட்டேன், அவர் கோபப்பட்டார், ஏன்னா நேபாள் ஒரு நாடுடா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து உருவானதுக்கான காரணம் என்னன்னா, அப்ப பிரிட்டிஷ்காரங்களால நேபாள வந்து கைப்பற்ற முடியல. ஏன்னா அந்த கிங்டம் வந்து மன்னராட்சி முறையில் இருக்கும் போதும் அந்த கிங்டம் அந்த அளவுக்கு சேவ் பண்ணாங்க, உயரமான மலைப்பகுதியா இருந்தும் அவங்களால கைப்பற்ற முடியல. ஸோ அதனால வேற வழி இல்லாம டிப்ளமேட்டிக் ரிலேஷனை வந்து தொடங்கிட்டாங்க, அதனால நேபாள் தனிநாடா ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எப்பொழுதுமே எல்லா நேபாளர்கள் மத்தியிலும் ஒரு ரொம்ப ப்ரௌடா சொல்லுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாங்க எங்களோட கிங்டமை பாதுகாத்தோம் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு மன்னராட்சி முறை இருந்ததை நீங்க மாத்தி இன்னைக்கு எலெக்ஷன் ப்ராசஸ் கொண்டு வந்து நிறைய ப்ராப்ளம் உருவாகி மக்கள் வந்து இன்னும் 3rd மக்களா வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கோபத்துல இப்ப மறுபடியும் இந்த மன்னராட்சியை வந்து கொண்டு வாங்க அப்படின்றதுக்கானதான் இப்ப போராட்டங்கள் நடக்குது. அங்க ரேலி வந்து பெருசா நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரேலியில நிறைய கிளாஷ், அதுக்கப்புறம் சண்டைகள், போலீஸ் வந்து அடிதடி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களும் தெரிவிக்கிறாங்க. ஸோ இதனால இப்ப இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய போராட்டமா இது உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு ஒரு சில இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் கொடுத்துருக்கதாகவும் சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன சொல்றாங்க, இத்தனை ஆயிரக்கணக்கான போராட்டத்தில் ஒரு சில கோஷங்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்களுக்கு பழைய மாதிரி மன்னராட்சி முறை வரணும். ஸோ இந்த இப்ப இருக்கிற இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு திருப்பியும் பழைய மாதிரியான ரூலிங்கை கொண்டு வாங்க, எங்களோட மன்னரை நாங்கள் வந்து இன்னும் விரும்ப
விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரியான கோஷங்கள் அந்த கூட்டத்தில் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் இதில் என்ன? ஸோ குறிப்பாக இப்போ இந்த மன்னராட்சி முறை வரனால பழைய மாதிரி இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான உறவுகள் இருக்குமா, இல்லை என்னதான் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ஆட்சிகள் மாறினாலும் இன்னொரு ஆட்சி வந்த உடனே இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான உறவுகள் மாறிடுமா, ஸோ இந்த சந்தர்ப்பத்தை சீனா பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, நிறைய கேள்விகள் இருக்குங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு ப்ரொட்டஸ்டாக தான் இருக்க போகுது, இதனால் எந்த ஒரு மாற்றமும் உடனே வரப்போறதில்லை. ஆனால் அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் ஒட்டுமொத்த நேபாளில் பரவிச்சுன்னா ஒருவேளை இந்த கிங் எலெக்ஷன் ப்ராசஸில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். சோ அதுக்கான முயற்சிகள் அவங்க மேற்கொள்ளலாம் அப்படின்றதும் என்னோட கூடுதலான ஒபினியன். சோ உங்களோட ஒபினியனை மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போறோம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு பிரச்சனை கூட சொல்லலாம். அயர்லாந்துல இருந்து இப்ப கடந்த ஒரு சில நாட்களா வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் அங்க நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பல பஸ் வந்து அங்க இருக்க மக்கள் கொளுத்தி இருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் மால்ஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருக்காங்க. சோ அங்க இவ்வளவு பெரிய கலவரமா மாறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இல்லீகல் மைக்ரன்ஸ் இருக்காங்க பாருங்க, அதாவது சட்டவிரோதமாக குடியேறினவங்க வந்து ஒரு சில குற்றங்களில் இறங்கியிருக்காங்க. அந்த குற்றங்களில் முக்கியமான ஒரு குற்றம் 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து அங்கே ஒரு ஸ்கூலில் குழந்தைகளை வந்து கத்தியை காமிச்சு குத்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான கேஸு நிறைய அங்கே நடக்குது. ஸோ இந்த ஒட்டுமொத்த இல்லீகல் மைக்ரன்ஸுக்கு எதிராக தான் இந்த மாதிரியான ஒரு சில போராட்டங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலவரமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பா அல்ஜீரியன் நாட்டில இருந்து சட்டவிரோதமா நிறைய மைக்ரன்ஸ் உள்ள வந்திருக்காங்க, குடியேறி இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து தொடர்ந்து இந்த கத்தி குத்துற சம்பவங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால சின்ன குழந்தைங்க 3 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதனாலதான் ஒரு பெரிய போராட்டமா மாறி இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம தொடர்ந்து அங்க இருக்க போராட்டக்காரர்கள் நிறைய மைக்ரன்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒரு கோவத்தை வந்து வெளிக்காமிச்சிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள்னால. ஸோ இது நீங்க தடுக்கணும். அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய போராட்டம் அடிச்சிருக்கு, அவ்வளோ பஸ்ஸை கொளுத்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா போலீஸாலேயே என்ன பண்றேன்னு தெரியல, அவங்களே தலை தெரிச்சு ஓடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்து அங்கே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற இந்த சட்டவிரோதமா குடியேறிகள்லாம் வந்து அவங்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்தாலும் அங்க இருக்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்க கடைகளை அடிச்சு உடைச்சு திருடிட்டு போற மாதிரியான ஒரு சில வீடியோஸும் வெளியிட்டு இருக்காங்க. சோ என்டையர் யூரோப்புமே வந்து இந்த இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் கண்டு ஒரு விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. அதுல வந்து முதல் ஆளா பாத்தீங்கன்னா பிரான்ஸ் தான். சோ அவங்க எந்த அளவுக்கு பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, அதே மாதிரி ஒட்டுமொத்த யூரோப்ல இவ்வளவு பிரச்சனைகள் இந்த சட்டவிரோதமான குடியேறிகள்னால ஏற்படுது அப்படின்ற விஷயம் இன்னும் தொடர்ந்து சர்வதேச ஊடகங்கள் நியூஸ் ஆர்டிகல் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் இந்த அளவுக்கு மாறுறதுக்கான காரணம் வந்து அங்க இருக்கிற வேணுக்கிட்டுமே வெறுப்புணர்வு தான் காரணம் அப்படின்னு அங்க இருக்கிற தலைவர்கள் சொல்றாங்க, அரசியல் தலைவர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த வெறுப்புணர்வை வந்து நீங்க வச்சிருக்க கூடாது, தயவு செய்து இந்த வெறுப்புணர்வை உடனே நீங்க விட்டுருங்க, உடனே நார்மல் இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளுங்க, காவல்துறைக்கு வந்து உங்களோட ஒத்துழைப்பை கொடுங்க அப்படின்ற ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கருத்துக்கள் விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இது ஓரளவுக்கு யூரோப்பில் பரவிடுமோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து எல்லா நாடுகளுமே இருக்காங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொரு நாடும் இப்போ குறிப்பாக இன்னொரு நாடு இன்னொரு கருத்துக்கள் இதுக்கு எதிராக சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நாடும் இத்தாலி வந்து ஆக்சுவலாக இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை வந்து காமிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் இப்போதைக்கு இந்த போராட்டக்காரர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, சட்டவிரோதமாக உள்ள வந்தவங்க எல்லாருமே நீங்கள் வெளியேற்றுங்க அப்படின்ற விஷயங்களை மட்டும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அரசாங்கம் ஏதாவது முடிவுகள் எடுப்பாங்களா, இல்லாட்டி திருப்பியும் மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ண போறாங்களா அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இதை பற்றின செய்திகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நிறைய மாற்றங்களோட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு, தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க, அதை பற்றியும் நம்ம கவர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு தகவல் சொல்லி நான் இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். அதாவது நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு இந்துஸ்தான் ஏர்நாட்டிக்கல் லிமிடெட் பெங்களூர்ல இருக்கிற அலுவலகத்துக்கு வந்து அவர் மேற்பார்வையிட போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் அவர் அங்கே ரீச் ஆகிருக்கலாம், ஆனால் அங்கே நம்மளோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து சந்திக்க போகிறார், அதாவது அங்கே வந்து விசிட் பண்ண போகிறாரு சொல்லப்படுது. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்
ஐசோலேஷன் ஃபெசிலிட்டி ஏன் இப்போ முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேஜஸ் வந்து தொடர்ந்து நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டு குளோபல் எக்ஸ்போர்ட்டுக்கான ஒரு ப்ராடக்டாக வந்து இதை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரக விமானங்களுக்கு சர்வீஸ் கூட மற்ற நாடுகளுக்கு பண்ணித்தர அளவுக்கு இப்போ நம்மளோட டெக்னீஷியன்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்கில்ஸை. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பிரதமர் அவர்கள் மேற்பார்வையிட்டு அங்கே இருக்கிற மாற்றங்கள் மூலமாக ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் இதையே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நாடு வந்து இதை வாங்கிட்டாங்க அப்படின்னா, தேஜஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இந்தியா வந்து இதை இணைக்கிறாங்க, இந்தியாவே ஒரு பிக்கெஸ்ட் ஆர்டர் வந்து அல்லுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க இன்னும் அதிகமான ஒரு சில முயற்சிகள் மேற்கொள்ள தான் போகிறாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு நாடு, அதுவும் குறிப்பாக இந்த பிலிப்பைன்ஸ் வந்து எப்படி பிரம்மோஸ் வாங்குறன்னு ஒத்துக்கிட்டாங்களோ, அதே மாதிரி தேஜஸ் வந்து வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக எக்ஸ்போர்ட் ஆர்டராக மாறும் அப்படின்றத சந்தேகமும் இல்லை. ஸோ இவரோட விசிட்டுக்கு பிறகு என்ன ஒரு மாற்றங்கள் வருது அப்படின்றது வேணால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த்.